வணக்க நண்பர்களை நான் வந்து அவங்க பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால் உங்களுடைய இபி நம்பருடன் உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனல்லே இபி நம்பருடன் ஆதார் கார்டை எப்படி வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி நம்ம லிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு சொன்னால் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த முறையை பயன்படுத்தி நீங்களே ஈஸியாகட்டு உங்களுடைய இபி நம்பருடன் ஆதார் கார்டை நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கலாம் ஸோ லிங்க் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இணைந்து உள்ளதா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ அது எப்படி செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கேன் டிஎன்கிபின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க செச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இரு பாருங்கள் தமிழ்நாடு ஜென்ரேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்ரேஷன் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டு ஹோம் பேஜ் அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள் லிங்க் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வித் ஆதார் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் கியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிடுங்க நான் என்னுடைய சர்வீஸ் நம்பரை டைப் பண்ணிவிட்டேன் அதுக்கு கீழே டைப் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க ஆதார் அப்டேட் அகெயின்ஸ்ட் திஸ் கன்சூமர் நம்பர் ஆல்ரெடினு ஆல்ரெடி இந்த கன்சியூமர் நம்பருக்கு நம்ம ஆதாரை லிங்க் பண்ணிவிட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு ஸோ இதே மாதிரி மெசேஜ் வந்தால் உங்களுடைய இபி நம்பரோட நான் ஆதார் கார்டு லிங்க் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிங்க் ஆகாமல் இருந்தால் இந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு வராது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் லிங்க் ஆகிருந்தா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் அது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் காட்டுறேன் இந்த மாதிரி தான் ஒரு மெசேஜ் வந்துருக்கோம் யூஆர் ரிக்வஸ்ட் ஃபார் ஆதார் நம்பர் அப்டேட் ஃபார்னு சொல்லிட்டு உங்களுடைய இபி நம்பர் கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு இஸ் அப்ரூவல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெசேஜ் வந்தாலே உங்களுடைய இபி நம்பருடன் ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய ஆதார் கார்டுன்னு இபி நம்பர் லிங்க் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே ஈஸியாகிட்டு செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்